ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 24th Tech. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டில்லிங் இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். இதை இன்வென்ட் பண்ணது யாருன்னா, ராபர்ட் ஸ்டில்லிங். இவர் வந்து ஸ்காட்டிஷ்டு சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து 25th October 1790 பிறந்தார். இந்த ஸ்டில்லிங் இன்ஜின் வந்து 1816 இன்வென்ட் பண்ணி 1860s பேட்டன் ரைட் வாங்கினாங்க. இது வந்து மூணு டைப் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா, பீட்டா, காமாவை வந்து வேறு வேறு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டில்லிங் இன்ஜினுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஹீட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின். எப்படின்னா, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிஸ்டன் மேலே போகும், கேஸ் கூல் ஆகும்போது பிஸ்டன் கீழே வரும். அதே மாதிரி தான் ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த மூணு இன்ஜினுமே ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகிற ப்ராசஸ் சிம்பிள் தான், ஆனால் மூணு வேரியேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா டைப். ஆல்ஃபா டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிலிண்டர் இருக்கும், செப்பரேட் சிலிண்டர்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பர்பஸுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பர்பஸ்க்கு. இந்த ஹீட்டிங் சிலிண்டரில் தான் நம்ம ஹீட் அப்ளை பண்ணுவோம். ஹீட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிற கேஸ் வந்து கூலிங் சிலிண்டருக்கு போகும். அந்த கூலிங் சிலிண்டருக்கு போய் கூல் ஆகும்போது ஃப்ளைவீல் வந்து அதை மறுபடியும் ஹீட்டிங் சிலிண்டருக்கு பாஸ் பண்ணிவிடும். அந்த ப்ராசஸ் வந்து திருப்பி திருப்பி நடக்கிறதுனால ஒரு கண்டினியூஸ் ரன்னிங் கிடைக்கும். இது வந்து ஆல்ஃபா சிலிண்டர். அடுத்து இது வந்து பீட்டா. பீட்டா சிலிங் வந்து ஒரே சிலிண்டர் இருக்கும், ஆனால் ரெண்டு பிஸ்டன் இருக்கும். பீட்டாவில் வந்து ஃப்ரண்ட் சைடு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற சோர்ஸ் இருக்கும், பேக் சைடு வந்து ஹீட்டை வந்து கூல் பண்ணுற சோர்ஸ் இருக்கும், ஃபின்ஸ் இருக்கும். இது மூணுமே ஷேப்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க்கிங் எல்லாம் ஒன்று தான், எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன், அது ரெண்டு தான் ஒர்க்கிங். அடுத்து வந்து இது வந்து காமா. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் பீட்டாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன, பீட்டாவில் வந்து ஒரு சிலிண்டர் தான் இருக்கும், இதுவும் ஒரு சிலிண்டர் தான், சைடில் இன்னொரு பிஸ்டன் இருக்கும். பீட்டாவில் வந்து ஒன்று பின்னாடி ஒரு சிலிண்டர் இருக்கும், காமாவில் வந்து பெரிய சிலிண்டருக்கு சைடில் சின்ன சிலிண்டர் இருக்கும். இது வந்து ஹீட் எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ். ஓகே வர்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.